இன்றைய மன்னா எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்து கொள்ள என்று கர்த்த சொல்கிறார். உன் கிரியைக்கு பலம் உண்டென்று கர்த்த சொல்கிறார். என் அன்பான தேவ பிள்ளையே, நான் எவ்வளவு முயற்சி இருக்கிறேன், என்னுடைய காரியங்களை எல்லாம் சரியாக செய்கிறேன், ஆனாலும் நான் முயற்சி செய்கிற காரியங்களுக்கு தக்க பலன் கிடைக்கவில்லையே என்ற உன் மனதின் அங்கலாய்ப்பை பார்த்து கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அழாதே, உன் கண்களில் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைக்கு பலனை நிச்சயமாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரூத்தனுடைய வாழ்விலே அவள் செய்த அத்தனை நற்கிரியைகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்க பலனை தந்தவர் உனக்கு நிச்சயம் பலனை தருவார். ஆகவே கவலைப்படாதே. அன்றைக்கு நாயினூர் விதவை தன் ஒரே மகனை இழந்து தவித்து அழுது கொண்டிருந்த போது அவளை தேடி நாயினூருக்கு சென்று அழாதே என்று சொல்லி அவள் மகனை உயிரோடு எழுப்பி அவள் கண்ணீரை துடைத்தவர் இன்று உன்னை பார்த்து, நீ அழாதே, உன் கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைத்து கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் உன் செய்கைக்கு கிரியைக்கு தக்க பலனை தருவார். அன்றைக்கு தன் ஒரே சகோதரன் மறித்து விட்டானே என்ற தங்களுடைய வருத்தத்தை இயேசுவினிடம் மார்த்தாலும் மரியாளும் சொல்லி கண்ணீர் விட்ட போது இயேசு ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் அல்லவா. 4 நாளான பிறகும் கூட லாசருவை உயிரோடு எழுப்பி கண்ணீரை துடைத்தார் அல்லவா. இவ்வளவு பெரிய வல்லவர் உன்னோடு இருக்கிறாரே, ஏன் கலங்குகிறாய்? கலங்காதே, நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். அவர் உன் கிரியைக்கு பலனை தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.